ஒரு நாளாக இருக்கு, நான் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். கிளைமேக்ஸ் முக்கியமான கிளைமேக்ஸ் நல்லா பார்க்க வேண்டிய படம். இப்போ பாருங்க, நான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஒரு கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், மியூசிக் இல்லாமல் ஒரு படம் நல்லாயிருக்கு, கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க. சூரிய கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காப்ல. சூரிய அடுத்தடுத்து அதான் க்ரோத் ஆகிட்டே இருக்கார், அவரோட இது நல்லாயிருக்கு. ஆ, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணிக்காங்க, ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப இதுவாக இருக்காங்க. படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நார்மலாக கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இது கண்டிப்பாக செட் ஆகாது. அதுவும் கிளைமேக்ஸில் வச்சுருக்க ஒரு இது தான், படத்தை வந்து கிளைமேக்ஸே இல்லாமல் முடிச்சிருக்காங்க. அதுதான் இருக்கிறதுலே ஒரு வித்தியாசமான விஷயம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பாக பார்க்கலாம். பட் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இது செட் ஆகாது. நல்லா தான் ப்ரோ இருக்குது. வேறு கேஸ்டில் பார்க்குற பசங்களை பொண்ணுகளை வந்து என்ன பண்ணுவாங்களோ அது தான் ப்ரோ இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த சாமியாட்டை கூட்டிகிட்டு போடுறது, ஊதுறது, அதுக்கப்புறம் இது துண்ணூர் போடுறது, கோழி அடிக்கிறது, அந்த கான்செப்டாக கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருக்குது, அதெல்லாம் எதிர்பார்க்கல. நல்லா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு யாரா நீங்களா ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்கிற மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு, பார்க்கலாம். கொட்டுக்காளியா, இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம். ஐ திங்க் பீப்புள் வர்றது வந்து ஒரு நார்மல் ஆடியன்ஸ் மாதிரி வரக்கூடாது, கொஞ்சம் ப்ராட் மைண்டாக வந்தால் தே கேன் அட்லீஸ்ட் என்ஜாய். கருடன் மாதிரி வந்து பார்த்தா பிடிக்கும். தொட்டுக்காலி இஸ் குட் மூவி, இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். யூ ஹவ் டு பி வெரி ஓப்பன் மைண்டட் டு வாட்ச் திஸ் ஃபிலிம். ஏன்னா இட்ஸ் நாட் லைக் எனி கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரியே இல்லை இது, ஆக்சுவலி டோட்லி. அது வந்து மியூசிக்கு அவ்வளோ மியூசிக் சாங்ஸே கிடையாது, பெரிய பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆர் லைக் மே பெரிய காமெடின்ட்டு ஒருத்தங்களை எடுத்துருவாரு. சில சில காமெடி ரிலீஃப்ஸ் இருக்குது படத்தில், பட் லைக் இட்ஸ் நாட் ஃபுல்லி ஒரு ஃபேமிலி ஒன்லி படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் என் எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி ஒருத்தவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறோம், அவங்க அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தும் பார்க்க முடியுது, அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு ட்ரோன் ஷாட்ஸ்லாம் காமிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து இட்ஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவி. இந்த மாதிரி படம் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்துருக்கவே முடியாது, அது மாதிரி தான் இந்த படம். அதுதான் சார், ஒவ்வொருத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ் தான் சார். அது நார்மலாக ஒரு படம் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு அது நல்லா இருக்குமான்னு தெரியல. இப்போது அது கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது, இட் இஸ் அ ஆர்ட் ஹவுஸ் ஃபிலிம் மாதிரி தான். ஐ திங்க் தே ஷுட் இது கொஞ்சம் ஓப்பனாக பார்க்கணும், கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும் தான் முக்கியம். நம்மளுக்கு இப்போ வி ஆர் வெரி ஃபாஸ்ட் பேஸ்டான ஒரு ஒரு கேரக்டர் படத்துக்கு போயிட்டோம் எல்லாரும். இப்போ இதுவும் சரி வாழையும் சரி ரெண்டுமே கொஞ்சம் பொறுமையாக, அது ஒரு வாழ் ஒரு ஒரு அது வந்து வாழை வந்து ஒரு 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 வாழ்க்கை, ஒரு ஒருத்தரோட ஒரு சின்ன லைஃப் ஸ்பேன். இது வந்து ஒரு ஒரு எட்டு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே நடக்கிற ஒரு கதை, அதில் என்ன நடக்குமோ அதுதான் இருக்கும், அதுக்கு மேலே அது தாண்டி ஒன்றுமே கிடையாது. அந்த நாலு மணி நேரம் தான் படம், அதுலேருந்து ஃப்ளாஷ்பேக்கோ எதுவுமே கிடையாது. அந்த நாலு மணி நேரத்தில் என்ன நடக்குமோ, அந்த நாலு மணி நேரத்தில் ஒருத்தனுக்கு என்ன அஃபெக்ட் நடக்குதோ அதான் இருக்கும், அவ்வளோதான். ஹீ டிட் அ வெரி குட் ஜாப். ஐ கேன் சி வை த எதனால நிறைய அவார்ட்ஸ் போயிருக்கு அப்படின்னு எனக்கு புரியுது. And I appreciate, like, he has to make more films like this, and it's a very good film. Thank you for it. Na ipo sonnadha madha breaking superstition summa oru ipo nama oorla ellame சாமி கிட்ட போயிட்டா எல்லாம் ப்ரேயர் பண்ணால் சரியாயிடும், இட்ஸ் நாட் தி ஒன்லி சொல்யூஷன். கம்யூனிகேஷன் இல்லை, லைக் நம்ம ஊரில் அதான் ஒரு பெரிய பிரச்சனை. எதையும் வந்து பேசி தீர்க்க மாட்டாங்க யாரும், சாமி கிட்ட போவோங்க வந்துடுங்க அதில் பண்ணுவது இன்னும் யாருமே எதையும் ஒழுங்காக சால்வ் பண்ணுறதே கிடையாது. ஸோ இந்த படத்துலேயும் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஷி ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு பி ஃப்ரீ, அவளுக்கு ஃப்ரீயாக அவளோட ஓன் லைஃப் வாழணும். அதில் வந்து ஒரு எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தா சிம்பிளிசம், அதில் வந்து ஒரு கோழி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க படத்தில். ஸோ வந்து அந்த கோழியும் அவளோ ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா இருக்காங்க, அந்த கோழியை வந்து ஃபர்ஸ்ட் சீனில் வந்து கல்லை கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அவளையும் அதே மாதிரி தான் ரெஸ்ட்ரிக்டட், இந்த நம்ம ஊரில் பிறந்த பாவத்துக்காக அவங்க வந்து குடிச்சி வச்சிருக்கிற மாதிரி ஒரு சீனில் வந்து அவங்களுக்கு முடி விரித்து போட்டு ஒரு ஃப்ரீயான இடத்துல அவங்க நடந்து போவாங்க. இன்னொரு இதில் வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு முடியை பின்னல் போடுவாங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி அது தெரியுதுன்னா வந்து ஒரு இடத்துல ஃப்ரீ அவங்கள ஃப்ரீயாக இருந்ததை பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்க அந்த கோழி மாதிரியே. ஸோ அந்த சிம்பிளிசம்லாம் ரொம்ப அது ஒழுங்காக படம் பார்த்தீங்கன்னா அது நல்லா புரியும். இட்ஸ் வெரி இப்போ வந்து நார்மலாக நீங்கள் ஃபன் என்டர்டெயின்டுக்காக போனீங்கன்னா யூ ஓன்ட் கெட் தட், பட் இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் ஒரு இன்னொரு பெரிய பிகர் மீனிங். ஸோ வந்து எனக்கும் இப்போ தான் தோணுச்சு, நான் பார்க்கும்போது ஒரு தடவை தான் பார்க்க முடியும், இதுக்கப்புறம்லாம் பார்க்க முடியாதான் தோணுச்சு, பட் இப்போ யோசிக்கும் போது தான் தெரியுது தட்ஸ் லைக் எ பிகர் மீனிங் இன் திஸ் ஃபிலிம் தட் தே ட்ரைங் டு சே. ஸோ யா, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பேஸ் பண்ணி வரணும் ஃபஸ்ட் திங். ரெண்டாவது வந்து ஒருத்தோட பெர்ஸ்பெக்டிவ்,
ஒரு அவர் சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்த்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு கடைசியில் அவர் எங்கே வந்து நிற்கிறாருன்றது தான் ஒரு கதை. ஒரு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க, அது வந்து கண்டிப்பாக இட் வில் ரீச் ஆடியன்ஸ் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் ஓப்பன் மைண்டாக வரணும். ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேரும். எஸ்பெஷலி சூரி வந்து அவர் ஆல்ரெடி நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் ஆனாபென்னோட கேரக்டர் வந்து இட் இஸ் வெரி, அதுக்கு அவங்களுக்கு டைலாகே கிடையாது இல்லை படத்தில். ஒரு ஒரு மூணு வாரத்தை நாலு வாரத்தை பேசியிருப்பாங்க படத்தில், அவ்வளோதான். ஆனால் லைக் அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றத அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க. அதை வந்து சொல்லாமையே சொல்லிட்டு வர மாதிரியே இருந்துச்சு. அது பயங்கரமாக இருந்தது. லைக் அது ஒரு ஃபீல், அது ஒரு குறையாக தெரியலை, அது ஒரு லேக்காக தெரியலை. படம் ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்குது. நமக்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக கிளைமேக்ஸ் பார்க்க வேண்டிய படம் நல்லாயிருக்கும். இல்லை அது இல்லை அது பார்த்தா தான் புரியாது. அதாவது சினிமா புரிஞ்சவங்களுக்கு ஓகே, அதை கொஞ்சம் புரிஞ்சு பார்த்தாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இல்லை இல்லை அது ஓகே, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குங்களா. ஏன்னா நல்லா தான் இருக்கு, கண்டிப்பாக மஸ்ட் பார்க்க வேண்டிய படம். என்ன சொல்ல வராங்கன்னா அது வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் படத்தை பார்த்தா தான் தெரியும் ஸ்டோரி வந்து. அது என்ன ஸ்டோரின்றத அவங்க எடுத்துகிட்டு போகிறது தான், அந்த ஒன் டேக்குள்ளே என்ன நடக்குதுன்றது தான் கதை. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். பட் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு எதுவும் செட் ஆகாது. புரியல நல்லா இல்லைன்றது அதான் சொல்கிறேன்ல, நார்மல் ஆடியன்ஸ்க்கு இது செட் ஆகாது. படம் வேறு இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் அவங்களாம் பார்க்குறவங்களாம் பார்க்கலாம் கண்டிப்பாக. ரொம்ப ஆக்டிங் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ணாபென் வந்து அவங்களுக்கு டைலாக்ஸ் எதுவும் இல்லை பட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா ரொம்ப பயங்கரமான அந்த சீன் தான் சூப்பர் சீன், நல்லா இருந்தது. வேற லெவல் ஆக்டிங், நிறைய டைலாக்லாம் கிடையாது. ஹீஸ் லைக் ஆன்டை ஹீரோ ஆக்சுவலி. இதில் வந்து ஹீஸ் லைக் எவ்ரி அதர் வில்லேஜ் கை. இப்போ வில்லேஜில் வந்து வெட்டுண்டு துண்டு ரெண்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, ஸோ அதே மாதிரி தான் அவரும் அவரோட இதுவும். இந்த பொண்ணுக்கு இது மாதிரி ஆன உடனே எப்படி வந்து வேற ஒருத்தங்க கூட ஓடுவா, இவ்வளோ துண்டு துண்டாக வெட்டி போட்டணும், அப்படி தான் அவரோட அப்ரோச். அதெல்லாம் சேஞ்ச் பண்ணல. ஒரு வில்லேஜர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்கன்ட்டு அதை காமிச்சிருக்காங்க இந்த ஃபிலிம்லேயும். ஸோ அவர் திடீர்னு ஒரு இடத்துலலாம் ரொம்ப கோவப்பட்டு அடிக்கிறதுலாம் வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ ஆமாம் ஆமாம். ஸோ இட் வாஸ் வெரி குட் டு சீ தட். ஏன்னா வந்து ஹீரோனா வந்து ஓ ஹீரோவனை காப்பாற்றணும் அதான், இல்லை இவர் ஹீரோனே போட்டு அடிச்சிருவாரு. ஸோ வந்து நல்லா இருந்தது. இட்ஸ் அ ஃப்ரெஷ் லுக் ஃபார் தமிழ் சினிமா. இது மாதிரி பண்ணதில்லை. ஸோ ஐ ஆம் ரியலி ஹாப்பி தே டுக் திஸ் இனிஷியேட்டிவ். பட் யா ஆமாம், லைஃப் சவுண்ட்ஸ் உண்மையிலே நல்லா இருந்தது. பின்னாடியிலேருந்து அந்த கோழி சத்தம், இந்த எலைகள் இருக்கிற சத்தம், அதெல்லாம் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது படத்தில். பாட்டுன்ட்டு ஒன்றுமே கிடையாது பட் அது நல்லா இருந்தது. அது பேக்ரவுண்டில் அது இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஃபுல்லாக நேச்சர் ஓரியன்ட் ஃபிலிம். இட் வாஸ் வெரி அத்தென்டிக் அண்ட் இட் வாஸ் ஃபுல்லி லைக் ஜஸ்ட் நேச்சர். அண்ட் எப்படி ஒருத்தங்க இட் வாஸ் இன் எனி திங், எப்படி ஆர்டிஃபிஷியலாகவே எதுவுமே தெரியல. எவ்ரி திங் வாஸ் வெரி நேச்சுரல். ஸோ ஐ லவ் இட். அது ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, இட்ஸ் நாட் ஃபார் ஜெனரிக்கான படம் கிடையாது இது. எல்லா இப்போ நார்மலாக பண்ணுற படம் சொல்லிட்டு இருந்த மாதிரி லைக் 10 பாட்டு இருக்கும், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், காமெடி பண்ணுறதுக்குன்னே ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து அது மாதிரி கிடையாது, அது அப்படியே ஒரு நேச்சுரலாகவே போகும் ஃபுல்லாக. ஸோ யா குட் குட் மூவி, குட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி என்ன படம் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன பழகும் இந்த மாதிரி படம். ஸோ இந்த மாதிரி புதுசாக இருக்கிறனால சில பேருக்கு அது ஏற்றுக்க கஷ்டமாக இருக்கும் பட் இட்ஸ் வெரி குட். இல்லை பொறுமையாக நார்மலாக போகுது, நல்லா விறுவிறுப்புன்னு சொல்கிறதோட அது ஒரு ஃப்ளோவில் போகுது. அந்த ஃப்ளோவோட நம்மளும் போனோம்னா நல்லாயிருக்கும் ப்ரோ. இல்லை இல்லை அவர் ஸ்டக்காகி நிற்கிறதுலே பச்சையாக தெரிஞ்சிருது. அவர் வந்து கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் ஸ்டக் ஆகாமல் அந்த அந்த ஒரு ஷாட்டு அப்படியே நேராக போவார், அப்புறம் திரும்பி அதே ஷாட்டு ரிவர்ஸ் வருவார். அங்கே நிற்கிறப்பெல்லாம் வந்து அவரோட இதை பார்க்குறப்ப அவர் ஸ்ட்ரக் ஆனதுலே தெரிஞ்சிருச்சு அவர் மாறின மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. நான் அதெல்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்கு, எல்லாம் நார்மலாக, அதாவது எதாவது எவ்வளோ இருக்க வேண்டியமோ அதாவது கரெக்டாக இருக்குது ப்ரோ.